السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تمل اسلامك جايد. الله في نلدي أرغلي إيدو انجلدي تمل اسلامك جايد. نمم چنل إبقنا بودسا پاکرينجنا مرکام سبسکرائب پنیچکوங்க. اسلام سمد پتا وشيئنگل دين سمد پتا وشيئنگل الله تعالى قرآن إل سنة دن أبصر علي سلام ورغل كوري حديث غل ஏக பட்ட விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷால்லா அந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹத்தில் இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் இன்ஷால்லா. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரக்கத்தான ஒரு மாதத்தில் இருக்கும். அதுவும் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களையும் நம்ம அமல்களால் அலங்கரிக்கணும். இன்னும் நம்மளுடைய தேவைகளை இந்த நாட்களில் எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பயான் இன்ஷால்லா. இந்த ஒரு சூராவின் மூலம் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய வல்ல ரஹ்மானாக இருக்கிறான் அல்லாஹத்தாலா. அதை பற்றின ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இன்ஷால்லா. அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷால்லா. இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துல்ஹஜினுடைய 3ஆம் பிறையில் நம்ம இருக்கும். அதாவது துல்ஹஜ் மாதம் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம 2 நாட்களை கடந்துட்டோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹாலா இந்த மாதத்தில் பரக்கத்தான நாட்களை கொண்டு அல்லாஹாலா நம்மளுடைய அமல்களை நம்ம அதிகப்படுத்தணுன்றத நமக்கு எச்சரிக்கிறான். இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் வேறு எந்த நாட்களில் நம்ம செஞ்சாலும் இவ்வளவு சிறப்பு நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான கண்ணியமான ஒரு புனிதமான மாதத்தினுடைய நாட்களை நம்ம இன்ஷால்லா இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள்லேயே நம்மளுடைய தேவைகள் இன்னும் நம்மளில் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவையுடையவங்களாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து நிறைய சிரமங்கள்லேருந்து நம்ம எப்போ வெளியே வருவோம் அப்படின்றது கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், தாங்க முடியாத வேதனைகள், அல்லாஹத்தில் இதுலேருந்துலாம் நம்மளை எப்போ பாதுகாப்பாம், இன்னும் இந்த பிரச்சனை எனக்கு இன்றைக்கி தீந்துராதா, இன்னும் நாளைக்கு தீந்துராதா அப்படின்ற ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் ஏதாவது ஒரு விஷயமாவது கண்டிப்பாக ஓடிட்டுருக்கோம். அல்லாஹத்தால் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்மளை அடைய வச்சுருக்கான் அப்படிங்கும்போது அதுவே பெரிய பாக்கியம். அதுலேயும் நம்ம அமல்களை அதிகப்படுத்துறதுக்கான சக்தியை நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அதுவும் இன்னும் பெரிய பாக்கியம். அல்லாஹால இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சிறந்த அமல்னே சொல்லலாம். இன்னும் அல்லாஹால பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்குது. நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் இன்ஷால்லா. நம்மளுடைய துவாக்களுக்கு அல்லாஹாலா உடனே பதில் சொல்லக்கூடிய, இன்னும் அல்லாஹாலாவே சத்தியமிட்டு சொன்ன ஒரு சிறந்த சூறானே சொல்லலாம். இன்னும் ரொம்ப சிறிய சூறா, தொழுகையில் நம்ம எல்லாருமே ஓதக்கூடிய சூறா, பலன் அதிகமான பலன்களை கொண்ட ஒரு சூறா. இன்னும் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சூறா. நம்ம நினைக்கிறோம் இந்த சூறா தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இந்த சூறாவில் அவ்வளவு பலன்களை அல்லாஹாலா வச்சுருக்கான். இன்னும் நம்ம நப்சரோடி சிலம் அவங்க சொன்னது ஐஷா ரலியல்லாஹுன்ஹா அவங்க அறிவி கிறாங்க ஹதீஸில், சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிற அந்த ஒரு சூறாவினுடைய சிறப்பை எப்படி சொல்கிறாங்க இந்த ஹதீஸ்லன்னு பாருங்கள். ஒரு மனிதன் சூரா ஃபாத்திஹாவை 4 முறை ஓதி 5ஆம் முறையாக ஓத ஆரம்பித்ததும் வானவர் ஒருவர் குரல் கொடுத்து, இறைவன் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான், உன் பிரார்த்தனையை உங்களுடைய துவாவை அவனிடம் கேட்டு நிறைவேற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வானவர் அந்த மலக்கு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். நம்ம நபிஸோட சிலம் அவங்களுடைய வாழ்நாள்லேயே காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்களுடைய எல்லா விதமான தேவைக்கும் நம்ம நபிஸோட சிலம் அவங்க இந்த ஒரு சூறாவை தான் அதிகம் ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்மள நிறைய பேர் உடல் ஷிஃபாவுக்காக இருந்தாலும் இந்த விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் நம்ம இந்த ஒரு சூறாவை நம்ம அதிகமாக நிறைய பேர் ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இந்த ஒரு சூறாவினுடைய சிறப்புகள் சொல்லணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு பதிவே நம்ம
போடலாம். அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு சூறாவை நம்ம அதுவும் சிறந்த ஒரு நாட்களாகிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்களில் ஓதும்போது நமக்கு இரட்டிப்பு நன்மைகளை அல்லாஹத்தில் நமக்கு தரா. இதை ஓதுறதுனால உங்களுடைய துவாவுக்கு அல்லாஹத்தால பதில் அளிக்கிறேன்னு சத்தியமிட்டு அல்லாஹத்தால சொல்கிறான். அப்போது இதில் உள்ள ஒவ்வொரு ஆயத்துமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆயத்து. அல்லாஹத்தாலாவே சொல்கிறான், இது தனித்தனியாக நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இது என்னுடையது, இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ளது, என்னை புகழ்ந்துட்டான் அப்படின்னு அவன் கேட்டதை நான் தருவேன் அப்படின்னு சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹத்தால பதிலை கொடுக்குறான். அப்போது இந்த ஒரே இருப்பில் நம்ம 5 முறை யார்கிட்டையும் பேசாமல் ஓதி உங்களுடைய தேவையை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சஜ்தாவில் கேட்டிங்கன்னா அல்லாஹத்தால அதிகமாக நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். நிச்சயம் அந்த ஒரு துவா கண்டிப்பாக மறுக்கப்படாது, கண்டிப்பாக அல்லாஹத்தால நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். நிறைய அமல்கள் வந்து நிறைய பேர்னால செய்ய முடியாது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமல் கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இலகுவான ஒரு அமல், நிறைய அமல்கள் நிறைய பேர்னால செய்ய முடியாது அப்படின்னா இந்த ஒரு சூறா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம 5 தடவை ஓதுறது ரொம்ப சுலபமான ஒரு வேலை. இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய நற்கூலியை அல்லாஹத்தில் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதுவும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நீயத்து வச்சு தினமும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 முறை ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எத்தி வச்சிங்கன்னா அல்லாஹத்தில் கூடிய விரைவில் நம்ம தேவைகளை நிறைவேற்றி தரான். இன்னும் நமக்கு பல நன்மைகளை கொடுக்குறான். நம்மளில் நிறைய பேர் கவலையோடையும் கண்ணீரோடையும் கஷ்டங்களோடையும் இருக்கணும். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இந்த மாதத்திலே அல்லாஹத்தில் நமக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பான், அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பான். இன்னும் பல பேர் நிறைய பேர் நோயினால் இன்னும் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். அப்படிங்கப்போவே அந்த நோயிலிருந்து உடல் ஷிஃபாவை அல்லாஹத்தில் நமக்கு தருவான். இந்த ஒரு நாட்களின் இந்த ஒரு மாதத்தின் பரக்கத்தால் இன்னும் இந்த ஒரு சூறாவின் பரக்கத்தினால் அல்லாஹத்தால நம்மளுடைய துவாக்களை கபுலாக்குறான். இன்னும் நம்ம இந்த ஒரு சூறாவை மட்டும் நம்ம ரொம்ப பத்திரமாக கெட்டியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சூறாவின் மீது நம்ம நம்பிக்கை வச்சு இன்ஷா அல்லாஹ் எல்லா விதமான தேவையும் நிறைவேற்றும்படி அல்லாஹிடம் தினமும் துவா செஞ்சு வந்தோம்னா கண்டிப்பாக அல்லாஹத்தால நம்மளுடைய துவாக்களை நிறைவேற்றுவான். கண்டிப்பாக நம்மளில் நிறைய பேர் நிறைய அமல்களை சந்தேகத்தோடு செய்கிறோம். அப்படி செய்யவே கூடாது. திருக்குர்ஆனினுடைய வசனம் அல்லாஹத்தால பதிலளிக்கக்கூடிய ஒரு சூறா. கண்டிப்பாக இதில் அல்லாஹத்தால எனக்கு நிச்சயம் தருவாங்கிற உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் அதுவும் இந்த பரக்கத்தான நாட்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்களில் அல்லாஹத்தால இரவின் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹத்தால வந்து நமக்கு ஒரு இந்த ஒரு சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுறான். இந்த நாட்களினுடைய சிறப்பு மகத்துவமான ஒரு விஷயத்தின் மேலே தான் அல்லாஹத்தால சத்தியம் செய்வான். அப்போது இந்த ஒரு இரவுகள் மீது அல்லாஹத்தால சத்தியம் செஞ்சுருக்கான் அப்படின்னா இந்த இரவுகளை நம்ம எப்படி கண்ணியப்படுத்தணும், இந்த இரவுகளில் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலும் எப்படி கேட்கணும், அல்லாஹத்தால நம்மளுடைய தேவைகளை கபூல் ஆக்குறதுக்கு இந்த ஒரு சூரா ரொம்பவே பலனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா, ரொம்ப சக்தி பெற்ற சூரா. இன்னும் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிச்சது, அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சிறந்த சூரானே சொல்லலாம் இந்த ஒரு சூறாவை. அதிகமாக இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதுங்க. உங்களால் அதிகமாக ஓத முடியல அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 முறை தினமும் நீங்கள் ஓதி வாங்க. நம்மளுடைய தேவைகள் அதிகமாகவும் இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் வேதனைகள் சிரமங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நீங்கள் அதிகப்படுத்துங்க. இல்லை எனக்கு இந்த ஒரு தேவை நிறைவேறணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் தினமும் ஒரு 5 முறை ஓதி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹத்தால நிச்சயம் நிறைவேற்றி தருவான். ஓரிரு நாட்கள்லேயே அல்லாஹத்தால நமக்கு கண்டிப்பாக பலனை கொடுப்பான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹதீஸே நமக்கு ஆதாரபூர்வமானதாக இருக்கு. மலக்குமார்கள் நமக்கு சொல்றாங்க, 4 தடவை ஓதி நீங்க 5வது முறை ஓத ஆரம்பிச்சதும் கண்டிப்பாக அல்லாஹத்தால உங்களை நோக்கிட்டு இருக்கான், எதிர்நோக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய துவாக்களை அவன்கிட்ட கேட்டு நிறைவேற்றிக்கோங்கன்னு நம்ம மலக்குகளே சொல்லும்போது அல்லாஹத்தால கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான்னு முழு நம்பிக்கையோட உறுதியோட ஈமானோட நிச்சயம் என்னுடைய கஷ்டங்களை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். இந்த மாதத்தில் அதுவும் இந்த புனிதமான மாதத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தினமும் 5 முறை ஓதுறது இவ்வளவு சிறப்பு அப்படின்னா இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தினுடைய 3வது பிறையில் இருக்கும் இந்த ஒரு சூறாவை அதிகப்படுத்துங்க. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த ஒரு சூறாவின் மூலம் அல்லாஹத்தால நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கி மன சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தந்தருள்வானாக. ஆமீன். துல்ஹஜ் மாத
பயன்படுத்தி அதிகமாக கண்ணியப்படுத்தி அதிக அமல்கள் செய்வதற்கு அல்லாஹால நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த அமல் நன்மை தரக்கூடியதாக, பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அவங்க பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அதனுடைய நன்மை நமக்கும் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இந்த புனிதமான மாதத்தில் நம்ம இருக்கோம், கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணுன்ற நீயத்தில் இன்ஷால்லா ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜசாக்கல்லாஹ் கைரன். கஃபீரா ஃபித்தாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.